பெட்ஸ் தமிழா நேர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி நம்மளோட ஃபார்ம் அப்டேட் நம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய பேர் நம்பர் ஒன்றை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க இப்போ இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் இப்போ வெளியே நிற்கிறது வந்து நம்மளோட எல்லோ கலர் மேல் தான் ஃபீமேலை வந்து நம்மளால் காட்ட முடில ஏன்னால் ஃபீமேல் வந்து இப்போ முட்டையில அடகாத்துக்கு இருக்குது ஸோ ஃபீமேல் எங்களால் ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சரையும் காட்ட முடில அதோடய கலரையும் காட்ட முடியல கண்டிப்பாக இன்னொரு இப்படியை காட்டலாம் ஸோ இந்த பேரை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு இதோட ஏஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வயசு இருக்குது நியர்லி மூணு வயசு ரீச் ஆக போகுது நாங்கள் எங்களோட ஃபார்ம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரி லவ் பேர்ட்ஸ் வளர்க்கலாம் அப்படின்னு ஜஸ்ட் ஆசைப்பட்டு நாங்கள் மொதல் மொதல் வாங்கின ஃபஸ்ட்டு பேரே இது தான் அதோடய டேட் என்னென்னா டூ தௌசண்ட் நைன்டீன் மே மாதம் கரெக்டாக நாங்கள் இந்த பேரை மொதல் மொதல் வாங்கினோம் நாங்கள் வாங்கும் போது இதை வந்து ஒரு பெரிய அடல்ட்டு பேராக தான் வாங்கினோம் நியர்லி செவன் டு எயிட் மந்த்ஸ் ஓல்டு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அடல்ட்டு அடல்ட்டாக தான் வாங்கினோம் அதுக்கப்புறம் இது ஜோடி சேரவே ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சு ஸோ டில் டுடே வரையும் பார்த்தோம்னா எங்கள் வீட்டுக்கு வந்து இது ஒரு ஒன்றரை ஒன்றரை வருஷம் ஆச்சு ஸோ மொத்தமாக கணக்கு போட்டோம்னா ஒரு ரெண்டரை வயசு ஆகுது நியர்லி மூணு வயசு ஆகுது இதோட வெரைட்டி என்னென்னா மேல் வந்து ஒரு நார்மல் வெரைட்டி தான் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கவே எல்லோ கலரில் பின்போதுகளையும் அடி வயதுலேயும் ஒரு ப்ளூ கிரீன் கலந்ததாக இருக்குது ஸோ மேலே பற்றி சொல்லணுன்னா மேல் வந்து ரொம்ப ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும் எப்போயுமே என்ன பண்ணாலும் பயப்படாது கூண்டை ஒரு இடத்துல நாங்கள் நூறு இடத்துல இந்த கூண்டை மாற்றுவோம் ஆனால் மேல் வந்து பயப்படவே பயப்படாது ஃபீமேலை பற்றி சொல்லணும்னா ஃபீமேலும் ஒரு நார்மல் டைப் தான் ஒரு டார்க் ப்ளூ கலரில் இருக்குது ஸோ இப்போ வந்து இந்த ஃபீமேல் வந்து அடையில் இருக்குது இப்ப நீங்க பாக்குற இந்த பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிளச்சு எடுத்திருக்கு இப்ப அடையில இருக்கிறது எட்டாவது கிளச்சு இருந்த எல்லா கிளச்சுலயும் சரி மினிமம் ஃபைவ் முட்டை கண்டிப்பா போட்டுருக்கு இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு முட்டை வரையும் போட்டிருக்கு சரியா தெரில இன்னும் கூட ஒரு முட்டை போட வாய்ப்பு கடைசி ரெண்டு கிளச்சில் மேக்சிமம் ஒன்பது ஒம்பது முட்டை போட்டுக்கிட்டே வந்திருக்கு இது ஒம்பது முட்டை போட்டாலுமே கண்டிப்பாக ஒரு எட்டு முட்டையை பொறிச்சு கொடுத்துரும் எட்டு முட்டையில் ஒரு ஏழு குஞ்சு எப்போயுமே காப்பாற்றிடும் சில டைம் எட்டு குஞ்சையுமே காப்பாற்றிடும் நான் வந்து பொய்யெலாம் சொல்ல எட்டு குஞ்சு காப்பாற்றிடும் அப்படின்னு அது எப்படின்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் அது நல்லா குஞ்சுகளுக்கு ஃபீட் பண்ணி நல்ல ஒரு குரோ கொடுத்துச்சுன்னா நம்ம ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் நம்ம அதை கொஞ்சம் பாதுகாப்பாற்றிட்டோம்னா கண்டிப்பாக நாங்கள் அந்த எட்டை குஞ்சையுமே காப்பாற்றிட்டோம் அது எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கூண்டை பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்த கூண்டுக்குள்ளே மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மூணு பானை கட்டியிருப்போம் நீங்கள் கேட்கலாம் இருக்கிறது ஒரு ஜோடி எதுக்குடா மூணு பானை அப்படின்னு கேட்கலாம் எ என்ன காரணம்னா இந்த ஃபீமேல் வந்து குறஞ்சதே ஒரு ஆறு முட்டை ஏழு முட்டை போடுது மேக்சிமம் ஒரு ஒம்பது முட்டை போடுது ஸோ அது வந்து முட்டையில் அடகாதுக்கிட்டே இருக்கும்போது குஞ்சு பொரிய பொரிய குஞ்சு வந்து ஒரு நல்ல ஒரு குரோ ஸ்டேஜில் குரோத் ஆன அப்புறம் நாங்கள் வந்து அதை வந்து ரெண்டாவது பானைக்கு மாற்றிடுவோம் ஒரு அஞ்சு குஞ்சு இப்போ நல்ல ஒரு அளவு வளர்ந்துருச்சு அப்படின்னா அந்த அஞ்சு குஞ்சையுமே எடுத்து ரெண்டாவது பானையில் வச்சுருப்போம் ஸோ மிச்சம் இருக்க நாலு முட்டையும் வந்து ஃபீமேல் அழகாகும் சில நேரம் வந்து ரெண்டாவது பனைக்கு வந்து ஊட்டிடும் மறுபடியும் போய் அடகாக ஆரம்பிச்சிடும் நம்ம மேல் வந்து எப்போயுமே குஞ்சுகளுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் சாப்பிடும் ஃபீட் பண்ணும் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்க்க விளையாடும் மறுபடியும் ஃபீட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி தான் மேலோட பொழுதே போய்கிட்டே இருக்கும் இந்த மூணாவது பானை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு பெரிய பானையாக இருக்கும் எதுடா எதுக்குடா இப்படி இந்த பானை வச்சுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே ஒரு டவுட் வரும் எதுக்கு அப்படின்னா இப்போ எங்கள் ஃபார்மில் இருக்க வேறு பேர் வந்து சில டைம் வந்து குஞ்சுகளுக்கு அதால் சரியாக ஊட்டலாம் அப்படின்னா அதோடய குஞ்சு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இந்த மூணாவது பண்ணையில் தான் நாங்கள் விடுவோம் இந்த பேர் பார்த்தீங்கன்னா இந்த மேலாக இருக்கட்டும் சரி இந்த ஃபீமேல் வந்து வேறு தாயோட குஞ்சை வந்து கண்டிப்பாக கொத்தவே கொத்தாது கொத்தி நாங்கள் பார்த்ததே கிடையாது நம்ம என்ன எத்தனை சிக்கு கொடுத்தாலும் சரி இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சிக்காக கொடுத்தாலும் சரி கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெண்டு பறவையுமே கண்டிப்பாக அது ஊட்டி அதுவே நல்லா வளர்த்துரும் நீங்கள் பார்க்குற இந்த பேர்னாலும் சரி இல்லை நம்ம ஃபார்மில் இருக்க வேறு பேர்னாலும் சரி எப்பயுமே ஆக்டிவாக மட்டும்தான் இருக்கும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே சோம்பேரியா இருந்தோ இல்லை மலையில் ஒரு மாதிரி குன்னிக்கிட்டு இருந்தோ இல்லை டிசீஸ்னால அஃபெக்ட் ஆகியோ நாங்கள் பார்த்ததே இல்லை ஏன்னா நாங்கள் டிசீஸ் எதுவுமே வர விடாமல் நல்ல ஒரு நல்லா சுத்தமாகவும் ரொம்ப பாதுகாப்பாகவும் பார்த்துக்குறோம் இதுக்கு வந்து ஒரே ஆதாரம் இப்போ நீங்களே இந்த பேரை பாருங்கள் மேலே பார்த்தீங்களா எவ்வளோ ஆக்டிவாக இருக்குதுன்னு இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பேர் எவ்வளோ ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது அப்படின்னு இப்போ இந்த இந்த தான் எங்களோட ஃபார்முக்கு எல்லா லவ் பேர்ட்ஸுக்கும் ஒரு லீடர்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி கொஞ்சம் ஹெட்டு மாதிரி தான் அதெல்லாம் நடந்துக்கிறோம் ஏன்னா நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடிலாம் நம்ம ஃபார்ம் வச்சுருக்கோம் ஸோ திடீர்னு வந்து அனிலெலாம் நம்ம மொட்டை வந்து கூடு கட்டியிருக்கு ஸோ அப்பப்போ அனிலெலாம் வரும் வந்துட்டு நம்ம கீழே கிடக்கிற இந்த ஃபுட் வேஸ்டேஜ் இதெல்லாம் சாப்பிடும் அப்புறம் தினத்தொழிலாம் நிறையா வேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் சாப்பிடும் ஸோ எப்பப்பெல்லாம் அணில் வருதோ இந்த மேல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதாவது அணில் வந்துச்சுன்னு பயந்துட்டு கொடுக்காது நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கையுமே கொடுக்கும் அணில் வந்துருச்சு அப்படின்னு சில நேரம் எலி வந்தாலும் சரி நல்ல ஒரு பெரிய சவுண்டு விட்டு நம்மளை கூப்பிட்றோம் இந்த மாதிரி எங்களுக்கும் இந்த மேலுக்கு ஒரு நல்ல காண்டாக்ட் இருக்குது நல்லா நம்ம கூட இந்த மேல் வந்து பழகுது ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபீமேல் வந்து இவ்வளோ வந்து நல்லா பழகாது பட் ஆனால் பயப்படாது நம்ம கையை அது கிட்ட கொண்டு போனாலும் சரி அது வந்து பயப்படாது நல்லா கொத்தி நம்மளை வந்து நல்லா விளையாடும் இப்போ இந்த பேரை பார்த்தோன்னே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் தோணி இருக்கும் இதோட சிக்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்கும் என்ன கலரில் இருக்கும் இல்லை சேம் வெரைட்டியாக தான் வருமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும் சேம் வெரைட்டி வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு மூணு கிளச் வரையுமே கண்டிப்பாக பேரண்ட்ஸ் மாதிரி தான் சிக்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதை பார்த்துட்டு நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி தான் சிக் வரும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது நம்ம கிளச்சு வந்து கிளச்சோட எண்ணிக்கை போக போக தான் அதோட ஒரிஜினாலிட்டி தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு கிளச்சில் வந்து எனக்கு இதே மாதிரி சிக்ஸ் தான் கிடச்சிச்சு ஆனால் இப்போலாம் வர வர கிளியர்விங்கும் நான் இதுலேருந்து எடுத்திருக்கேன் லூட்டினும் எடுத்திருக்கேன் என் ஃபார்மில் இருக்க லூட்டினோ ஆல்பினோ கிளியர்விங்கு பெய்டு எல்லாமே வந்து நான் இந்த பேரண்ட்லேருந்து எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒவ்வொரு பேரையும் வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நாங்கள் எந்த ஒரு பறவையும் கடையில் வாங்கினதே இல்லை இந்த ஒரு ஒரு சிங்கிள் பேரை வச்சு தான் இது தான் அந்த சிங்கிள் பேரு இந்த சிங்கிள் பேரை வச்சு தான் நாங்கள் வந்து எல்லா டைப்புமே எங்கள் ஃபார்மில் இருக்குது எல்லாமே ஸோ கண் இந்த பேர்லேயுமே எல்லா வெரைட்டியுமே வரும் இந்த நார்மல் வெரைட்டினா நார்மல் பேட் மட்டும்தான் சிக்ஸ்லாம் வரும் அப்படிலாம் கிடையவே கிடையாது கிளச்சு கிளச்சோட எண்ணிக்கை போக போக தான் அதோட வெரைட்டிஸ்லாம் வர ஆரம்பிக்கும் லூட்டினோ ஆல்பினோ கிளியர்விங்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் கிளச்சு போக போக தான் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அது அடையில இருக்குது எட்டு முட்டை வச்சுருக்கேன் நினைக்கிறேன் சரியாக தெரில ஸோ இதோட சிக் அப்டேட்ஸையும் நம்ம வந்து கூடியதெல்லையே பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பேரை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்